ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி பொட்டேட்டோ மசாலா பண்ண போகிறோம். இது பூரிக்கும் தோசைக்கும் ரொம்ப சூட் ஆகும். இதில் நம்ம தேங்காவோ கடலை மாவோ ஆட் பண்ணாமல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள், ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு இதனுடைய தோல் எடுத்துட்டு 1-2 மேஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை மாவு மாதிரி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம், ஸோ அதனால் பார்த்துட்டு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணல. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.